வணக்கம். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாமிடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் முழுமையான சுபகிரகமான குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பஞ்சமஸ்தானமான ஐந்தில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வாறாக இந்த இரண்டு கிரகநிலைகள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது 2024 ஜூன் மாதம் 28 தேதியிலிருந்து அடுத்த 7 நாட்களுக்கான இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். இவை நடந்து தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அமைகின்றது என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் ராகு பகவான் ராசிக்கு ஆறாமிடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு ஆறில் ராகு இருப்பது அமோகமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அடித்தளமிடக்கூடிய மிகச்சிறந்த நிலைப்பாடாக கருதப்படுகிறது. ராகு ஆறாமிடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான காரியதடைகள் நிஜ வாழ்க்கையில் நீங்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் பெறுவதற்கான சூழ்நிலைகள் வலுவாக கிடைக்கிறது. ஏனெனில் சனி மற்றும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக ராகு பகவான் இருக்கிறார். ராகு பிரம்மாண்டகாரகன். அவர் ஏற்படுத்தக்கூடிய நட்பலன்கள் அனைத்தும் பிரம்மாண்டமானதாக இருக்கும். மேலும் ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர். எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகள் பணப்புழக்கங்கள் அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த ராகு பகவான் ராசிக்கு ஆறாமிடத்தில் இருப்பதால் பல்வேறு வகைகளான மறைமுகமான சூழ்ச்சிகள் தந்திரங்கள் போன்ற அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான மாற்றங்களை முன்னேற்றங்களை கண்டிப்பாக ராகு உருவாக்கி கொடுக்கிறார். நவக்கிரகங்களிலேயே குரு சனி கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் ராகு பகவான் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக நீங்கள் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகைகளான சிரமங்களை சிக்கல்களை இடர்பாடுகளை விளக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை துல்லியமாக ராகு தெளிவுபடுத்துகிறார். ராசிக்கு ஏழாமிடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய். ராசிக்கு தனஸ்தான அதிபதியாகவும் சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. எந்த காரியத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது. மேலும் விவாகம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான மங்களகரமான சுப நிகழ்வுகளும் பலமாக அமைவதற்கான யோகங்களும் உருவாகியுள்ளது. குரு பகவான் ராசிக்கு எட்டாமிடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்திருந்தாலும் இதுபோன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படாது என்பதை மங்களகாரகரான செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். மேலும் வித்தைகாரகராக புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு பத்தாமிடமான வேலை, தொழில், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். பத்தாமிடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய காரியங்களை மிகச்சிறப்பாக உங்களுடைய மதிநுட்பத்தை நுட்பமான அறிவு ஆற்றலை பயன்படுத்தி சாதுரியமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதன் பகவான். வியாபாரத்துறை தொழில்துறையில் மட்டுமல்லாமல் குடும்ப ரீதியான பணிகளில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்களையும் வாய்ப்புகளையும் மிகவும் பலமாக புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறார். இந்த வார காலகட்டத்தில் சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல வெற்றி வாய்ப்புகளும் யோகங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக முடிவும் முதலுமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9 இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் மிகவும் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். பாக்கியஸ்தானத்திற்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் தந்தை தந்தை வழி உறவு முறைகளில் இருந்து வந்த மன சங்கடங்கள், பிரச்சனைகள், சிரமங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது. மேலும் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகளும் சுப செய்திகளும் கண்டிப்பாக கிழக்கு திசையிலிருந்து உங்களை வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக உண்டு என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சூரியன் எடுத்து காட்டுகிறார். என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனும் மிக பலமாக உங்களுடைய ராசிக்கு 9 இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சூரியனுடன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். ராசிக்கு 9 இடம் பலப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து எளிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார்.
எனவே கலைத்துறையில் இதுவரையில் நீங்கள் பார்த்திராத அளவிற்கு பல அதிரடியான சிறப்பான மாற்றங்களை முன்னேற்ற யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது. தயாரிப்பாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு இடையே ஏற்பட்ட சங்கடங்கள், கசப்பான நிகழ்வுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான வெற்றி வாய்ப்புகளும் அதற்கான சூழ்நிலைகளும் மிகவும் பலமாக ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது. எனவே இந்த நேரத்தில் அரசியல் துறை சார்ந்த நெருக்கடிகள் பெருமளவில் குறைகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான யோகங்களும் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களும் இனிதாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு எட்டாமிடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்து சஞ்சரித்து கொண்டிருப்பது ஒரு சாதகமற்ற நிலைப்பாடாகத்தான் கருதப்படுகிறது. அதே நேரத்தில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வக்ரம் அடைந்து ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். சனி பகவானுடைய இந்த சஞ்சார நிலையும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. எனவே நவகிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த மிக முக்கியமான இரண்டு கிரகங்களின் சஞ்சார நிலை துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமில்லாத ஒரு அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது சற்று கூடுதல் விழிப்புணர்வும் கவனமும் மிகவும் அதீதமாக தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக குருவும் சனியும் தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே இந்த மாதிரியான கிரக அமைப்பின் போது நீங்கள் எந்த பணியில் ஈடுபட்டாலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு சற்று கூடுதலாக தேவை என்பதை தெள்ளத்தெளிவாக குருவும் சனியும் எடுத்துக்காட்டுகிறார்கள். ஏனெனில் தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் மறைந்திருப்பதால் அவரால் எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படாது. ஏனெனில் அவர் தோஷமற்றவர் என கருதப்படுகிறது. என்றாலும் நற்பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் உள்ளது. எனவே குரு எட்டில் மறைந்திருந்தாலும் பாதிப்புகள் அதிக அளவில் இல்லை. ஆனால் மற்ற கிரக நிலைகளுடைய அமைப்பு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கும் போது குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் பெருமளவில் தடைபடும். எனவே விவாகம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளில் இந்த வாரத்தில் சிறு சிறு தடைகளை எதிர்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டு. எனவே குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது அவற்றை முழுமையாக உறுதி செய்ய முடியாத ஒரு தருணமாக இந்த வாரம் அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது. எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் எல்லாவிதமான சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட நல்லபல காரியங்களை துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நிதானத்துடன் கையாள வேண்டிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது என்பதை இந்த கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன. குருபகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என எந்தவிதமான விஷயங்களையும் கண்டிப்பாக மேற்கொள்வதை தவிர்த்தல் நல்லது. குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த அதிரடியான முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் குடும்பத்தில் உறவு முறைகளை பாதிக்கக்கூடிய வகையில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கையாளுவதாக அல்லது செயல்பாடுகளில் ஈடுபடுவதாக இருந்தாலும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது நல்லது. இல்லையென்றால் பல்வேறு வகைகளான சங்கடங்களை அதிகமாக துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். எனவே இந்த காலகட்டத்தில் அதிக எச்சரிக்கை கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பதை குரு துல்லியமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். மேலும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் வக்ரமடைந்து சஞ்சரித்து கொண்டிருப்பது சிறப்பான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு நிலைப்பாடாக கருத முடியாது. எனவே இந்த காலகட்டத்தில் அதிக விழிப்புணர்வும் கவனமும் முக்கியமாக தேவைப்படுகிறது. உத்தியோகம் ரீதியாக சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளுடன் சில சாதகமில்லாத சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதுபோன்ற நேரங்களில் சற்று பொறுமையாகவும் நிதானத்துடனும் இருப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக சனி பகவான் தெளிவுபடுத்துகிறார். இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் எதிலும் அவசரம் காட்டுவதை தவிர்த்தல் நல்லது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல்வேறு விதங்களான தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியான பணிகளை திட்டமிட்டு கையாண்டால் பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வார காலகட்டத்தில் ஞானகாரகரான கேது ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். கேதுவின் சஞ்சார நிலைப்பாடு காரணமாக வியாபாரம் தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் சிரமங்கள் சற்று கூடுதலாக இருப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகியுள்ளது.
என்பது மட்டுமில்லாமல் குரு பகவானும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்திருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் அதீதமான கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது என்பதை துல்லியமாக கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. எனவே பல்வேறு விதங்களான சிரமங்கள், சிக்கல்கள், தடைகளை தவிர்க்க வேண்டுமென்றால் எல்லா விஷயங்களிலும் நன்கு திட்டமிட்டு செயல்படுவது சிறப்பு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் மிகவும் சாதகமற்ற அமைப்பில் சனி, குரு ஆகிய கிரகநிலைகள் இருப்பதால் வாரத்தில் வியாழன் அல்லது சனிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இஷ்டதெய்வ கோவில் அல்லது நவகிரக சந்நிதிக்கு சென்று இரண்டு தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் என்பதில் சந்தேகமில்லை.